இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, 96th ஆஸ்கார் அவார்டு அமெரிக்கால நடந்துச்சு. அதுல ஓபன்ஹைமர் படம் கிட்டத்தட்ட 7 அவார்டை வாங்கிட்டு போச்சுங்க. அந்த படம் போலவே இன்னும் 10 படங்கள் விருதுகளை தட்டிட்டு போச்சு. அதுல என்ன மூவின்றத வாங்க பார்க்கலாம். லாரன்ஸ் ஆஃப் அரேபியா 1962 வெளியான ஒரு பயோ எபிக் மூவிங்க. இந்த படம் 7 ஆஸ்கார் விருதுகளை வின் பண்ணிட்டு போச்சு. இந்த படத்தை எடுத்த பட்ஜெட்டை விட பல மடங்கு வசூல தட்டிட்டு போச்சான். இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் நீங்க பார்க்கலாம். தி இங்கிலீஷ் பேஷண்ட் இது ஒரு லவ் மூவிங்க. 1992 வெளியான ஒரு நாவலை வச்சுதான் 1996 இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் 9 ஆஸ்கர் அவார்ட வின் பண்ணிட்டு போச்சு. இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல பார்க்கலாம். மை ஃபேர் லேடி இது ஒரு காமெடி படங்க. 1964 இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் 8 ஆஸ்கர் அவார்ட வின் பண்ணிட்டு போச்சான். இந்த படமும் அமேசான் பிரைம்ல பார்க்கலாம். வெஸ்ட் சைட் ஸ்டோரி இது ஒரு அமெரிக்க காதல் திரைப்படங்க. இந்த படம் 2021 வெளியாகி மக்கள் அப்படி காந்த மாதிரி இழுத்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன், இந்த படம் 10 ஆஸ்கர் அவார்ட வின் பண்ணிட்டு போச்சு. இந்த படத்தை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல பாக்கலாம். ஆன் த வாட்டர் ஃப்ரண்ட் இந்த படம் 1954 வெளிவந்தது. இது 8 ஆஸ்கர் அவார்டு அள்ளிக்கிட்டு போச்சுன்னே சொல்லாங்க. இது ஒரு கிரைம் மூவி. கிரைம் ஸ்டோரியில உங்களுக்கு பிடிக்கணும்னா இந்த படத்தை நீங்க அமேசான் பிரைம்ல பாக்கலாம். காந்தி 1982 வெளியான ஒரு பயோ எபிக் படங்க. இது 8 ஆஸ்கர் அவார்ட தட்டிக்கிட்டு போச்சுன்னே சொல்லலாம். இந்த படம் எடுத்த பட்ஜெட்டை விட வெளியானதுக்கு அப்புறம் அமோக வசூல அள்ளிக்கிட்டு போச்சுன்னே சொல்லலாங்க. From Here to Eternity இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி மூவிங்க. 1953 வந்த படம். இது 8 ஆஸ்கர் அவார்ட வின் பண்ணிட்டு போச்சு. இந்த படத்தை எடுத்த பட்ஜெட்டை விட வந்ததுக்கு அப்புறம் வேற லெவல்ல வசூல அள்ளிட்டு போச்சுன்னே சொல்லலாங்க. பென்ஹர் இந்த படம் ஒரு சமயத்தை சேர்ந்த படங்க. 1959 ரிலீஸ் ஆன அமெரிக்க திரைப்படம். இந்த படத்துக்கு 11 ஆஸ்கர் அவார்டு வழங்கப்பட்டது. இந்த படத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல பாக்கலாம். டைட்டானிக் படிக்காதவங்க கிட்ட கேட்டா கூட ஒரு பெரிய கப்பல் கடல்ல முழுகுச்சு அந்த படம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாரையுமே வியந்து பார்க்க வச்ச ஒரு காதல் மூவினே சொல்லலாங்க. அதையும் தாண்டி ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. இந்த படத்துக்கு 11 ஆஸ்கர் அவார்டு வழங்கப்பட்டதுங்க. இந்த படத்தை இப்ப கூட நான் உட்காந்துன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்க ஹாட் ஸ்டார்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இந்த படம் ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவிங்க. தி ரிட்டர்ன் ஆஃப் த கிங் 11 ஆஸ்கர் அவார்ட வின் பண்ணுச்சு. இந்த படத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜியோ சினிமா ஆன்லைன்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.